நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் பெயர் தான் சுந்தரம். இவருக்கு வயசு 60. இவருடைய மனைவி 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. சுந்தரத்துக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்குமே திருமணமாகி குழந்தைங்களும் இருக்காங்க. சுந்தரம் தன்னுடைய மகன், மருமகள், பேரம் பேத்தி இவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மனைவி இறப்பால் 1-4 மாத காலமாக கடைக்கு கூட போகிறதில்ல, ரொம்ப சோகத்தோடு இருந்திருக்காரு. இப்போது சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுந்தரம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறார். அப்போது அந்த 2 மருமகளும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சின்ன மருமகள் பெரிய மருமகளை பார்த்து, அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்றான். என்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுந்தரம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அப்போது என்ன ஐடியா நீ சொல்லு, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்றாங்க. பெரிய மருமகள்கிட்ட இந்தமாரி சொல்கிறேன், நம்ம மாமியார் வந்து மாரடைப்பில் இறந்து போய் இத்தோட 4 மாதம் ஆயிடுச்சு. அத்தை இருந்தப்போ மாமாவை அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க, இப்போது நாம் தான் கவனிச்சாகணும். நமக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே அவரையும் அவருடைய அந்த குணத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு, நம்ம பசங்களையும் வந்து சகிச்சுட்டு பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு ஒன்றாவே இருக்கிறது. நமக்கும் உண்டி கொடுத்தனத்தில் வாழணுன்ற ஆசை இருக்குது, நாமளும் மற்றவங்க மாதிரி தனியாக வாழணும்னு வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமகள் பெரிய மருமகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்காக நம்ம புருஷங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இந்த டவுனில் 4000-5000 கொடுத்து வாடகைக்கு வீடு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமகள் சொல்லும்போது, முடியாது தான்க்கா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போகாத இந்த 4 மாதத்தில் என் கடையை வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, தொழிலையும் கற்றுக்கிட்டாங்க. இனிமேல்ட்டு மாமாவோட தயவே இல்லாமல் இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மாமாவை போயிட்டு நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தமாக சொல்கிறாங்க. சின்ன மருமகள், என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. ஐயோ அக்கா, உங்களுக்கு ஒன்றும் புரியலையா, நான் என்ன சொல்கிறேன்னா மாமாவை கொண்டு போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம். இப்போது கீழ் வீட்டில் நம்ம குடியிருக்கோம், மேல் வீட்டு வாடகையில் தானே இருக்காங்க. அந்த வாடகையில் இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிவிட்டு நானும் என் புருஷனும் மேல் வீட்டுக்கு போயிடுறோம், நீங்களும் அத்தானும் கீழ் வீட்டில் இருந்துக்கோங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. புரியுது, இதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா, அது நம்ம கையில் தான்க்கா இருக்குது, நாம் தான் பேசி எப்படியோ சம்மதிக்க வைக்கணும். நம்ம புருஷங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஐடியாவாக இல்லை, அதெல்லாம் சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மருமகளும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம சுந்தரம் நினைக்கிறாரு, நம்ம பொண்டாட்டி இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, அவள் போய் 4 மாதத்துலேயே சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் நம்மளை கொண்டு போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது கடவுள் கூட அதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிடுறாரு. அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் கழிஞ்சிடுது. 2 வாரம் கழித்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சுந்தரத்தோட 2 பசங்களும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, தயங்கி தயங்கி. அவங்க தயங்குற விதத்திலே தெரிஞ்சிடுது இந்த மருமகள் பேசிக்கிட்டு அந்த விஷயத்தை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. அப்போயே இவங்க புரிஞ்சிட்டார் சுந்தரம். என்னப்பா சொல்லுப்பா அப்படின்றாரு. அப்பா, வந்து எனக்கும் 2 பிள்ளைங்களாகிடுச்சு, தம்பிக்கும் குழந்தை இருக்குது, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்று முழுங்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுந்தரம் அவரவே பேச ஆரம்பிச்சிட்டார், கொஞ்சம் இருப்பா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் கூட வந்து இதை யோசிச்சுட்டு தான் போயிருந்தேன், எனக்கும் வந்து எவ்வளோ காலம் தான் இப்படியே இருக்கிறது, உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தை என்ன ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டீங்க, அதனால் பேசாமல் நீங்கள் 2 பேரும் வெளியே வீடு பார்த்துக்கிட்டு கொடுத்து அடி கொடுத்தனம் போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல. அவர் சொன்ன உடனே 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு மனைவியையும் பார்க்குறாங்க. மனைவி முகத்தை பார்க்கும்போது பாவமாக இருக்குது, அவர் இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் என்ன கணக்கு போட்டாங்க, வீட்டில் மேல் வீட்டில் வந்து சின்ன மருமகள் இருந்துக்கலாம், கீழ் வீட்டில் பெரிய மருமகள் இருந்துக்கலாம், மாமாவை கொண்டு போயிட்டு அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு இவன் கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து வெளி கொடுத்துல போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருமகள் என்ன சொல்கிறாப்புலன்னா, நீ என்னவாம்மா இப்படி சொல்கிறீங்க, ஊர் ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஊர் என்னம்மா ஊர், நாம் எதை செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் ஊர் சொல்லும், நானும் அதை பற்றி கவலைப்படுறது போகிறது கிடையாது, இது என்னோடய வீடு, நானும் என்னுடைய மனைவியும் வாழ்ந்த வீடு, கடைசி காலத்தில் அவன் நினைவோட நான் இந்த வீட்டில் வாழ நினைக்கிறேன், எனக்கு பென்ஷன் வருது, மேல் வீட்டு வாடகையும் வருது,
என்னுடைய நண்பனுடைய பேரன் படிக்கிறதுக்கு இங்கே வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான். வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டா போகுது, நீங்கள் கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அந்த நாளிதழை புரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நாலு பேருக்கும் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கையை. ஸோ வாழ்க்கையில் தன்னுடைய வினையை தானே தான் சுமக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் சேர்ந்து மாமனாரை முதியோர் இல்லத்தில் சேர்த்தலான்னு கணக்கு போட்டாங்க. இதை கேட்ட மாமனார், நீங்கள் வேணால் போயிட்டு தண்ணி கொடுத்துன்னு இருந்துக்குங்க, நான் என்னோட மனைவி வாழ்ந்த இந்த வீட்டிலேயே கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்களேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது மருமகள்கள் இந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க உங்கள் எண்ணத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.